சென்னை செல்லம் தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin. காலநிலை மாற்றத்தை துல்லியமாக கணக்கிடும் வகையிலான உலகின் மிகச்சிறிய அளவிலான செயற்கைக்கோளை வடிவமைத்து திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மாணவர்கள் அசத்தியுள்ளனர். 6 சென்டிமீட்டர் உயரம், 73 கிராம் எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் உலகிலேயே மிகச்சிறிய செயற்கைக்கோளாக தயாரிக்கப்பட்டுள்ளது. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் காஜாமலையில் எம்டெக் தொலை உணர்வு துறை மாணவர் சுதர்சன் முயற்சியில் மாணவர்கள் அஜ்மல், தாரணி, ரூபினி ஆகியோர் இணைந்து உலகிலேயே மிகச்சிறிய அளவிலான செயற்கைக்கோளை வடிவமைத்துள்ளனர். சன்சாட் என பெயரிடப்பட்டுள்ள இந்த செயற்கைக்கோளின் இறுதிக்கட்ட சோதனை கடந்த 10ஆம் தேதி நடைபெற்றது. உலகம் வெப்பமயமாதலை கண்காணிக்க இந்த செயற்கைக்கோள் முக்கிய பங்கு வகிக்கும் என இதனை வடிவமைத்த மாணவர் சுதர்சன் தெரிவித்துள்ளார். உதாரணத்துக்கு சிங்கப்பூர் எடுத்துக்கலாம், ஜப்பான் எடுத்துக்கலாம், நியூயார்க் எடுத்துக்கலாம், நம்ம சென்னை, மும்பை, இது இப்போ இது எல்லாமே வந்துட்டு உலகின் உள்ள எக்கனாமிக்கலோடைய கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். ஸோ இது வந்து சீ லெவல் ரைஸ் ஆகிறதுனால இந்த கண்ட்ரி வந்து பெரிதும் பாதிக்கப்படும். அது இன்னும் வருங்காலத்தில் அதோடைய இம்பேக்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். அப்போ இதை ஸ்டடி பண்ணுறது ரொம்ப முக்கியம், ஏன்னா உலகின் எக்கானமியோட இது கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு வந்து இந்த சேட்டலைட் வந்து ரொம்ப உதவும் அப்படின்னு சொல்கிறேன். 16 வினாடிகளுக்கு ஒரு முறை இந்த செயற்கைக்கோள் மூலமாக தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும் என மாணவர்கள் தெரிவித்தனர். நிறைய ஃபண்டிங் தேவைப்படுது. லைக் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறோம்னா அதுக்கு ஃபண்டிங் கண்டிப்பாக வேணும். கவர்மெண்ட் சைடாக இருந்தாலும் லைக் எந்த மாதிரி ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சாலும் எங்களுக்கு ஓகே தான். லைக் ஸோ ஃபண்டிங் எவ்வளோ வரதோ அவ்வளோக்கு எங்களுக்கு பெட்டராக பண்ண முடியும்னு தோணுது. செயற்கைக்கோளை விண்ணில் அனுப்பிவிட்டு ராக்கெட் மீண்டும் புறப்பட்ட இடத்திற்கே வரும் வகையிலான தொழில்நுட்பத்தை கண்டறியும் பணிகளிலும் மாணவர்கள் ஈடுபட்டுள்ளனர். கல்வி என்பது வெறும் கற்றலுடன் நின்றுவிடாமல் அது கண்டுபிடிப்புகளாக மாறும் பொழுது மாணவர்களுக்கு மட்டுமல்ல, அது இந்த நாட்டிற்கும் பெருமை சேர்க்கும் ஒன்றாகவே அமையும். அத்தகைய வகையில் இந்த மாணவர்கள் சிறிய அளவிலான செயற்கைக்கோளை கண்டுபிடிப்பதற்கான முன்னெடுப்பை எடுத்துள்ளதும், அதற்கான அடுத்த கட்ட பணிகளை நோக்கி நகர்ந்திருப்பதும் மாணவர்களுடைய கல்விக்கு கிடைத்துள்ள பெருமை என்றே சொல்லலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சரவணகுமாருடன் திருச்சியிலிருந்து பிருந்தா ஸ்ரீஹரிஷ். தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin.